இந்த நாள் இந்த நாளோடு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் என்ற வசனம். தன்னுடைய ராமத்தை தன்னுடைய கிருபையை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டான், பூரணமாக்கி விட்டான் என்ற வசனம். அரசா பேருரையில் இறங்கியவுடன் ஒவ்வொரு ஹாஜிகளும் ஒவ்வொரு சஹாபாக்களும் இன்னொரு சஹாபாக்களை கட்டுத்தெளிவி ஆரம்பித்து முத்தமிட்டார்களாம். அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தை இந்த தூதரோடு முழுமைப்படுத்தி விட்டானே. லட்சோபலத்தை இணைத்தவர்கள் இந்த தூதருக்கு முன்னால் வந்திருந்தும் மார்க்கம் முழுமையடை மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது என்கிற ஒரு வசனம் அந்த அந்த இளைஞரங்களில் அருளப்படாமல் நம்முடைய தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹ் இந்த மார்க்கம் முழுமையடைந்ததாக சொன்னானே என்று எல்லா சஹாபாக்களும் அந்த இஹ்ராமுடைய ஆடையோடு ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை ஆற தழுவி கட்டி முத்தமிட்டு அந்த சம்பவத்தில் ஒவ்வொரு சகோதரர்களும் மறந்துவிடக் கூடாது. உமரவியல்லாக அவர்கள் மட்டும்தான் தனியாக ஒரு ஓரத்தில் இருந்து தேம்பி தேம்பி அழுதார். என்ன காரணம்? சஹாபக்கள் கேட்டார்கள், உமர் அவர்களே சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளில் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்றார்கள். உமரவியல்லாக அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இறக்கி ஆயத்தை பார்க்கவில்லையா நீங்கள்? அல்யோம் அக்கும் அழுத்திலிருக்கும் தீனக்கும் இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் என்று அல்லவா அல்லாஹ் இறக்கிறான். அப்படியானால் அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனி வஹி வராது, வஹி நின்று விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதருக்கு வஹி வந்தார் அல்லவா, அப்பொழுது உடனுக்குடனே நம்மை அழைப்பார், ஒவ்வொரு வஹியையும் நமக்கு எடுத்துச் சொல்வார், நமக்கு ஈமான் அதிகமாகும், தக்குவா அதிகமாகும், மறுமை சிந்தனை நமக்கு வரும். இனி அல்லாஹுடைய தூதருக்கு வஹி வராது, அந்த வஹி நின்றுவிடப் போகிறது என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஐயோ மார்க்கும் வைத்திருக்கும் தீனுக்கும் தீன் முழுமையாக்கப்பட்டு விட்டது, தீன் முழுமையாக்கப்பட்டு விட்டது, இந்த மார்க்கத்தில் எந்த குறையும் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய தூதரை கொண்டு இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டான். முழுமையாக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை திரும்ப முழுமைப்படுத்துவதற்கு எந்த வரையினாலும் தேவையில்லை. சாதாரணமாக ஒரே ஆயத்தில் ஹனசி சாக்கி அம்பலி மாதிக்கின்ற மதுகபு சித்தாந்தங்கள் எல்லாம் தவறு கொடியாக்கப்படுகிற ஒரு ஆயம். அல்லோ மாக்கும் மல்சலுக்கும் தீனக்கும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக்கிவிட்டான் என்ற ஒரு ஆயம். மதிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லமர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த ஆயம் அஞ்சாவது அத்தியாயத்தில் மூன்றாவது வசனத்தில் இன்று வரை உயிரோடு உண்டு, கியாம நாள் வரை உண்டு. அப்படிப்பட்ட அந்த இடத்தில் ஒன்பதாவது நாள் நிற்கும் பொழுது ஒவ்வொரு ஹாஜிகளுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் இந்த நாளில்தான் இந்த மார்க்கத்தையே முழுமையாக்கினான், இந்த நாளில்தான் லட்சோப லட்ச மக்களை பார்த்து நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லமர்கள் ஹஜ் முடிந்து வீடு திரும்பிய ஒவ்வொரு மக்களும் எப்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்திய நாள் என்பதை அந்த ஆண்ட சகோதரர்களே சகோதரிகளே, ஹஜ்ஜுக்கு சென்று தாயிடம் திரும்புகிற ஒவ்வொரு நபர்களும் நினைவில் இருக்க வேண்டிய உரை அந்த அரசாவுரை. அப்படி பல்வேறு அம்சங்களை தாங்கிய ஒரு இபாரத்து தான் இந்த ஹஜ் என்ற இபாரத். அந்த இபாரத்தை தன்னுடைய வாழ்வில் நிறைவேற்றிவிட்டு திரும்ப தாயகம் திரும்பி ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யாமல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஆயிரம் ஆயிரம் இபாரத்துகளை தன்னுடைய வாழ்வில் இயன்றவரை செய்து அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூடி சொர்க்கம் என்ற நிகழ்நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்களே, அதற்குரிய நபர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அன்று பிறந்த பாலகனாக நீங்கள் தாயகம் திரும்புகிறீர்கள் என்றார்களே, அப்படியானால் இனிமேல் நாம் பாவம் செய்தால்தான் உண்டு, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். முச்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தின் மகத்துவம் தெரியாத ஒவ்வொரு ஹாஜிகளும் ஹஜ்ஜுக்கு பிறகு ஏனோதானோ என்று நடக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். உடல் ஆரோக்கியத்தோடு வசதி வாய்ப்போடு இந்த இபாரத்து செய்கிற சிந்தனையை இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்க வேண்டும். ஒரு விஷயத்தில் நமக்கு எல்லாம் ஒரு திருப்தி. 1998, 1999, 1997 எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் வயோதிகர்கள் தான் அதிகம் அதிகம் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி வந்திருந்தார்கள். தமிழகத்திலும் பல்வேறு இடங்களிலும் ஏகத்துவ எழுச்சி புறப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு ஹஜ்ஜில் சற்றேறக்கூடிய ஒரு 40% மக்கள் என்று சொல்லலாம். எங்கு பார்த்தாலும் இளைஞர்களுக்கு இந்த சிந்தனை வந்திருக்கிறது. வசதி இல்லாத மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசதியை கொடுக்க வேண்டும், வசதியுள்ள மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும், ஹஜ் செய்கிற சிந்தனை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்க வேண்டும், ஹஜ்ஜுடைய கூடிய அல்லாஹ் நிறைவாக இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க வேண்டும். ஹஜ் பயணத்தில் வருகிற ஒவ்வொரு ஹாஜிகளையும் ஏகத்துவவாதிகளாக நாம் ஒவ்வொருவரும் சந்தித்து
ஏழை வயிற்றை விட்டும் வித்தியாசத்தை விட்டும் அனாச்சாரத்தை விட்டும் மூட பழக்க வழக்கத்தை விட்டும் அந்த மனித சமூகத்தை காப்பாற்றுகிற காரியங்களில் அழைப்பு பணியில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். எந்த மண்ணில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து ஏகத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மண்ணில் நிலைநாட்டினார்களோ அந்த மண்ணில் வெளிநாட்டிலிருந்து வருகிற மக்கள் அறிந்தும் அறியாமலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காட்சி. காபாவிலே வந்து நின்று கொண்டு எத்தனை எத்தனையோ தாய்மார்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், அப்பா இந்த தர்கா இருக்கிறாமே எங்க என்று. பார்த்தீங்களா, அழுவதா குறிப்பதா அறியாமையை நினைத்து என்ன செய்வது? இதுக்குள்ள ஏதோ பெட்டி மாதிரி தர்கா இருக்கிறாமே, அதையெல்லாம் சுற்றுவார்களாமே, அது எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள். மக்காவில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கியிருக்கிறார்களா மதீனாவில் இருக்கிறார்களா என்று கூட தெரியாது. எத்தனை எத்தனையோ ஹாஜிகள் காபாவுக்குள்ளே வந்து நின்று கொண்டு கேட்பார்கள், ஏதோ சுத்துவாங்களா ஏழு சுத்தது எங்க பாய் சுத்தணும்னு கேட்பாங்க. கண்ணுக்கு முன்னாடி மக்கள் வளம் மக்கள் தவாப் செய்வதை பார்த்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாது. என்ன காரணம்? இஸ்லாமிய ஞானம் இல்லை. அப்படிப்பட்ட மக்களுக்கு குடும்பத்தை விட்டு எந்த வகையான உறவு முறைகளும் இல்லாமல் எந்த வகையான ஒரு மென்டலியான எந்த வகையான ஒரு டார்ச்சரும் இல்லாமல் ஒரு நாட்பதனால் நிபாரித்து செய்கிற அந்த மக்களுக்கு நீங்கள் அழைப்பு பணி செய்கிற பொழுது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சத்தியம் போய் சென்றடைவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளும் பேச்சாற்றல் உள்ள சகோதரர்கள் பேச்சின் மூலமாக, எழுத்தாற்றல் உள்ள சகோதரர்கள் துண்டு பிரசுரத்தின் மூலமாக, தனிநபர் பிரச்சாரத்தின் மூலமாக, ஒவ்வொரு ஹாஜிகளும் எப்படி ஹஜ் செய்ய வேண்டும், ஹஜ் என்றால் என்ன, அந்த ஹஜ்ஜுடைய கிரியை எப்படி நிறைவேற்ற வேண்டும், ஹஜ்ஜுக்கு பிறகு ஒவ்வொரு ஹாஜிகளும் தன்னுடைய தாயகம் திரும்பி எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் ஒவ்வொருவரும் இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் மக்களுக்கு உபதேசம் செய்வது நம்முடைய கடமை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்கிற இபாதத்தின் கூலியை நிறைவாக மறுமை நாளிலே தந்தரல வேண்டும். இந்த ஹஜ் என்ற புனிதமிக்க இந்த ஒரு கடமையை வசதி உள்ள உடல் ஆரோக்கியம் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். செய்கிற ஹஜ்ஜின் கூலியை அல்லாஹ் நிறைவாக மறுமை நாளில் ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும். அதற்குரிய பிரார்த்தனையும் நாம் செய்ய வேண்டும் என்றார் அந்த சகோதர சகோதரிகளே. ஆக இசாவுடைய நேரம் நெருங்கிவிட்டது. இனியும் இதற்கு பிறகு நிறைய நிகழ்ச்சிகள் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே குறைந்த நேரத்தில் ஒரு சில தகவல்களை உங்களுடைய கவனத்திலே தந்திருக்கிறேன். சத்தியத்தை சத்தியமாக ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.